உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியின் மரபை பாதுகாத்து வளப்படுத்த வேண்டியது 130 கோடி இந்தியர்களின் கடமை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஒரு மாத காலம் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை நேற்று பிரதமர் முறைப்படி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி தமிழக பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து வந்தார். அவர் தமது உரையை தொடங்கும்போது வணக்கம் காசி வணக்கம் தமிழ்நாடு என்று தமிழில் கூறி பேசத் தொடங்கினார். அப்போது தமிழ்நாட்டிற்கும் காசி நகருக்கும் இடையேயான பன்னெடுங்கால தொடர்புகளை சுட்டிக்காட்டினார். காசியில் பகவான் விஸ்வநாதர் என்றால் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி என்று அவர் குறிப்பிட்டார். வாரணாசியில் துளசிதாசர் என்றால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் என்று பிரதமர் குறிப்பிட்டார். इस फिलॉसफी को हम साक्षात देख सकते हैं. काशी और तमिलनाडु दोनों ही संस्कृति और सभ्यता के टाइमलेस सेंटर्स हैं. दोनों क्षेत्र संस्कृत और तमिल जैसी विश्व की सबसे प्राचीन भाषाओं के केंद्र है. काशी में बाबा विश्वनाथ है तो तमिलनाडु में भगवान रामेश्वरम का आशीर्वाद है. काशी और तमिलनाडु दोनों शिवमय है, दोनों शक्तिमय है. एक स्वयं में काशी है तो तमिलनाडु में दक्षिण काशी है. தமிழ் மொழி பற்றி குறிப்பிட்டு பேசிய பிரதமர் உலகளவில் பயன்பாட்டில் உள்ள மிக தொன்மையான மொழிகளில் ஒன்றாக தமிழ் மொழி திகழ்கிறது என்றும் அதனை முழுமையாக கௌரவிப்பதில் நாம் தவறிவிட்டோம் என்று தெரிவித்தார். எனவே தமிழின் தொன்மையான மரபை பாதுகாத்து வளப்படுத்துவது 130 கோடி இந்தியர்களின் கடமை என்றும் பிரதமர் கூறினார். தமிழ் மொழியை புறக்கணித்தால் நாட்டிற்கு நாம் பெரும் அவமதிப்பு செய்தவர்களாகி விடுவோம் என்றும் தமிழை கட்டுப்பாட்டிற்குள் அடைத்து வைப்பது அதற்கு தீமை விளைவிப்பதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल है. आज तक ये भाषा उतनी ही पॉपुलर है, उतनी ही लाइव है. दुनिया में लोगों को पता चलता है कि विश्व की ओल्डेस्ट लैंग्वेज भारत में है तो उन्हें आश्चर्य होता है, लेकिन हम उसके गौरवगान में पीछे रहते हैं. காசியும் தமிழகமும் காலத்தால் அழியாத நமது கலாச்சாரம் மற்றும் நாகரீக மையங்களாகும் என்று தெரிவித்த அவர், இந்த பகுதிகளுமே சமஸ்கிருதம் தமிழ் என உலகின் தொன்மையான மொழிகளின் மையங்களாக திகழ்கின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். வாரணாசி பனாரஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.